ஹலோ, நான் எல்லாமே ஜாலியா இருக்கியா? ஏய், நான் என்ன பண்ணுவேன், நீ போயிட்ட, நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என் டெசிஷன் அது, ஊருக்கு போறது உன் டெசிஷன் தானே. பேசாம திரும்பி வந்துருவா. என்னது, திரும்பி வர போறியா? முந்தானே தானே போன, அதுக்குள்ள என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நிதானமாக இருந்துட்டு நிதானமாகவே வா. உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நாள் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வா. எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வா. என்னை பற்றிலாம் நீ கவலைப்படாத, என்னை பற்றி கவலைப்படாத. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், ஓகே? டோன்ட் வரி அபவுட் மீ, சரியா? நான் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பேன், டோன்ட் வரி. ஆ, நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்கேன் நீ அப்படி நினச்சிக்காத, ஓகே? அப்படி இல்லை. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கும் வியாபித்து இருக்கும் இறைவன் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். அந்த இறைவன் நானாகவும் இருக்கிறார், நீயாகவும் இருக்கிறார். அப்போ எல்லாம் இறைவன், நீயும் இறைவன், நானும் இறைவன். அப்போ இருப்பது ஓர் இறைவன். அதனால் உனக்கும் எனக்கும் எந்த பேதமும் எந்த பிரிவும் இல்லை. இந்த கண்ணோட்டத்தில் காதலனை பார்த்தேன்னா அந்த காதல், அந்த காதலின் மெய்த்தன்மை புரியும். உடலளவில் நீ வேறு நான் வேறாக தோன்றலாம், உணர்வளவிலும் கருத்தளவிலும் நீ வேறு நான் வேறாக தோன்றலாம், அதில் பலர் அரசியலும் செய்யலாம். உண்மை என்னவென்றால், இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாய் என்றால் நமக்குள் எந்த பேதமும் இல்லை, பிரிவும் இல்லை என்ற உண்மை உனக்கு புரிய வரும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும் காதலே மெய்க்காதலாகும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று சொல்றாங்கல்ல, அந்த காதல் உணரணும்னா புரியணும்னா அந்த கண்ணோட்டத்தில், நான் இப்ப சொன்ன கண்ணோட்டத்தில் பார்த்தேன்னா அது புரியும். அதனால அந்த கண்ணோட்டத்தில் நீ பார்க்கும் நாள் வரும்போது, அந்த கண்ணோட்டத்தில் நீ பார்க்கும்போது உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இருக்காது. நீ வேறு நான் வேறு அல்ல, ஒன்றே என்ற உண்மை புரியும். அந்த காதலை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதை பத்தி மற்றவங்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. புரியாதவரை புரிந்தவன் கேலி செய்ய மாட்டான், புரியாதவன் தான் கேலி செய்வான். அதனால டோன்ட் வரி, அது புரிஞ்சிருச்சுன்னா, இந்த காதல் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீயும் என்ன மாதிரி பாட ஆரம்பிச்சிருவேன், இப்படி வருத்தப்பட மாட்டேன். எப்படி பாட ஆரம்பிப்ப? என்ன பாட்டு? தேன்மொழி பூங்கொடி வாடி போக மாட்டேன் நான் ஸ்டெடி, உன்ன நினைச்சி வளக்கல தாடி. அதனால வந்து மைண்ட் ஸ்டெடியா இருக்கும், காதலால் நிரம்பப்பட்டு இருக்கும். காதல் முழுமையாக மனதை வியாபித்திருக்கும், அதே நேரம் மனம் தைரியத்துடன் இருக்கும். இந்த காதலை புரிந்து கொண்டாள், ஓகே? டோன்ட் வரி. தேன்மொழி திருச்சிற்றம்பலம் வாடி போக மாட்டேன் நான் ஸ்டெடி.